கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தரின் வானிலை பற்றிய முன்னறிவிப்புகள். வாசிப்பது அலையாத்தி செந்தில். தேதி நவம்பர் 10, 2020, ஐப்பசி 25 நாள், ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி. வடகிழக்கு பருவமழையின் 2 சுற்று மழைக்கான அறிவிப்பு. இந்த அறிக்கையின் உள்ளடக்கம்: 1. வளிமண்டலம் மற்றும் கடலின் சமீபத்திய நிலவரம். 2. இன்றைய வானிலை அறிக்கை, அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரம். 3. 2 சுற்று மழை குறித்தான அறிக்கை. 4. விவசாயிகளுக்கான அறிக்கை. 5. மீனவர்களுக்கான அறிக்கை. 6. முதல் சுற்று மழை பற்றிய ஒரு மீள்பார்வை. 1. வளிமண்டலம் மற்றும் கடலின் சமீபத்திய நிலவரம். தமிழகத்தில் நிலவும் வாடைக்காற்று காரணமாக தமிழகம் முழுவதும் வறண்ட வானிலையும் பனிப்பொழிவும் நிலவி வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது. 2. இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் இன்று பனிப்பொழிவும் வறண்ட வானிலையும் நிலவும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். தெற்கு டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம். 3. 2 சுற்று மழை நாளை இரவு துவங்குகிறது. தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகரும் என்பதால் நாளை இரவு முதல் தமிழகத்தில் மழை தொடங்கும். கடல் சார்ந்த அலைவுகளின் வருகை இருப்பதால் முதல் சுற்று மழையை விட இந்த 2 சுற்று மழையில் மழையின் பரப்பளவும் தீவிரமும் அதிகரித்து காணப்படும். 2 சுற்று மழை நவம்பர் 11 இரவு முதல் நவம்பர் 18 இரவு வரை நீடிக்கும். இந்த 7 நாட்களில் 2 காற்றழுத்த தாழ்வு நிலைகள் வருகை தந்து மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். தாழ்வு நிலை தமிழகத்தின் அருகில் இல்லாத சமயங்களில் கீழே காற்று காரணமாக அதிகாலை முதல் முற்பகல் நேரத்தில் மழை இருக்கும். குறிப்பாக தெற்கு ஆந்திர கடலோரம், தமிழகத்தின் வடகடலோரம், டெல்டா கடலோரம் மற்றும் தென் தமிழகத்தில் என பரவலாக நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்யும். இந்த சுற்றுமழையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். பிற மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை வரை பெய்யும். 4. விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்ட விவசாயிகளும் நாளை இரவு முதல் மழை எதிர்பார்க்கலாம். அதீத மழைப்பொழிவாக இல்லாவிட்டாலும் தினசரி சீரான தேவையான மழைப்பொழிவு இருக்கும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகளுக்கு நவம்பர் 12 முதல் 18 நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நீலகிரி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை வரை பதிவாகும். தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் குறிப்பாக அனைத்து உள் மாவட்டங்களிலும் மிதமானது முதல் சற்று கனமழை வரை இருக்கும். மாவட்டம் முழுவதும் சீரான மழைப்பொழிவாக இல்லாமல் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். ஆகவே மானாவாரி விவசாயிகளுக்கு இந்த சுற்றுமழை நல்ல பலனை கொடுக்கும். 5. மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் எந்த ஒரு வலுவான சலனங்களும் இல்லாத தருணத்தால் மீனவர்களுக்கு காற்று எச்சரிக்கை எதுவும் இல்லை. ஆனால் கரையை ஒட்டி கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடலிலும் மழைப்பொழிவு இருக்கும். 6. முதல் சுற்று மழை பற்றிய ஒரு மீள்பார்வை. சீரான கீழே காற்று வருகை தர முழுமையான வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 5 துவங்கியது. அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 8 வரை கீழே காற்றுடன் இணைந்த மழை பெய்தது. காற்று சுழற்சி தெற்கு நோக்கி சென்றதாலும் வெறுமனே கீழே காற்றால் பெய்த மழை என்பதால் தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மாவட்டங்களில் நல்ல மழை பதிவானது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் 2 நாட்கள் மழைப்பொழிவை கொடுத்தது. டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்தது. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் 2 சுற்று மழையில் முதல் சுற்றை விட பரப்பளவிலும் தீவிரத்திலும் சற்று அதிகமான மழைப்பொழிவு காத்திருக்கிறது.
வானிலை குறித்த முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை முன்கூட்டியே தெரிந்து பயன்பெற கணியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினசரி அறிக்கைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர உடனிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். கணியன் வானிலை ஊடகத்திற்காக டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் மற்றும் அலையாத்தி செந்தில், நன்றி.